வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 1,50,00,000 செலவில் 5 மாவட்டங்களுக்கான நடமாடும் பன்னோக்கு கண் மருத்துவ பிரிவு சேவை வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரிக்க கூடாது என்று OPS அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் சர்வதேச சர்ஃபிங் லீக் நடைபெறும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் கோடை விடுமுறை முழுவதும் லீன் கட்டண முறை நீக்கம் செய்யப்படுகிறது என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை போல் அனைத்து நகரங்களிலும் April 30 சொத்துவரி செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை தரப்படும் என்றும் அல்லது 5,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நகர்ப்புற உள்ளாட்சி சட்ட விதிகள் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையில் 100 கோடியில் தலைமை மருத்துவமனை என்று பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கூடுதலாக 37 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற April 21 திருச்சியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி சாலையில் இந்திரா நகர் யூ வடிவு மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மே மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று TNRTC அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிறைச்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. நீதித்துறை அல்லாத அச்சிடப்பட்ட முத்திரைத்தாள் அச்சிடுவதற்கான செலவு பன்மடங்கு அதிகரித்திருப்பதால் முத்திரைத்தாள் கட்டணம் மாற்றி அமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இன்று சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா மற்றும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் காலனி ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசுடன் தைவான் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை IPL போட்டிகளின் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலம் எடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 290 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் போரூர் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் 5 ரதம் உள்ளிட்ட பிரதான சின்னங்களை இலவசமாக பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் ராமநாதபுரத்தில் 2 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். ITI பயிற்சி பெறும் மாணவ மாணவியருக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சிறுபான்மையிற்கான 3.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கான வாடகை குத்தகை கட்டணங்களை சீர் செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பெறப்பட்ட பின்பு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மீண்டும் மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தல் April 26 நடைபெறும் என்று ஆம் ஆத்மி MP அறிவித்துள்ளார். வருகின்ற April 20 கட்டணம் செலுத்தாவிட்டால் ட்விட்டர் கணக்குகளின் ப்ளூ டிக்குகள் அகற்றப்படும் என்று எலான் மஸ்க் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். இன்று முதல் வருகின்ற 30 வரை நடைபெறும் சௌராஷ்டிரா தமிழ் சங்க விழாவை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்தார். கேரளாவில் தொடங்கப்பட இருக்கும் முதல் வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தொடங்கியது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 45,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.